life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Hi 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 friends and families, welcome back to our channel. In the video la neenga paaka porradhu enna appadina Madurai to Rameswaram or travel logs engaloda travel pathi dhaan neenga paaka porom. எங்கள் வீட்டில் இருந்து அப்படியே நம்ம கிளம்பி தெப்பக்குளம் ரீச் ஆனோம். தெப்பக்குளத்துலேருந்து தான் நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்து கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து இது வந்து கொஞ்சம் லாங் பேக் வீடியோ தான். ஆக்சுவலாக எங்களோட ஃபைல் மிஸ் ஆகி இப்போ தான் திரும்ப ரெக்கவரி ஆனதுனால நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பாதியில் டிபி வந்து டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட டிரைவிங்கில் வந்து நம்ம போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய்பாபா கோவில் வந்து வந்துச்சு. அந்த சாய்பாபா கோவிலில் உள்ளே போனோம். ரொம்பவே நீட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வைப்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணோம். போயிட்டுருக்கிறப்பவே வந்து லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணோம். அரியமான் பீச் வந்து ரீச் ஆனோம். அங்கே உள்ளே இறங்கின உடனே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு சைடு பணியாரமும் இன்னொரு சைடு வந்து நல்லா சுட சுட ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசிச்சது, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா ஒரு பயங்கரமாக சூடாக இருந்துச்சு. ரெடியாக போட் வேறு ரெடியாக இருந்தது போட்டிங்க்காக. ஸோ அதில் நாங்கள் வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ளே ஒரு நியர்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு அது உள்ள வரைக்கும் அளவெல்லாம் தெரியல, பட் கொஞ்சம் தூரம் லாங்காக கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு போட் ரைடு. 50 ரூபீஸ் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள், பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். நெக்ஸ்ட்டு வந்து பாம்பன் ரீச் ஆனோம். பாம்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜு. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து வீடியோ ப்ளே பண்ண விட்டுட்டேன். நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போனோம். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது, இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டே போகும்போது பக்கத்துலேயே வந்து இப்போ புதுசாக கட்ட போகிற பிரிட்ஜுக்கான வேலை வந்து நடந்துகிட்ருந்தது. பிரிட்ஜு மீன்ஸ் அந்த தண்டவாளம் பாலம் போடுறதுக்கான வேலை வந்து நடந்துகிட்ருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தோம், ட்ரெயின் போயிட்டுருந்தது. ஒரு நல்லா இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாம்பன். இந்த இதை பார்க்கும்போது இதுதான் வந்து நமக்கு ராமேஸ்வரம் அப்படின்னாலே இது ஒரு அடையாளம். பட் இது வந்து மாறப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது இருக்குமா இல்லை இருக்காதான்றது வந்து தெரியல. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கோவில் வந்து ரீச் ஆனோம். கோவிலுக்கு ஆப்போசைட்லேயே வந்து ஒரு சின்ன ரூம் எடுத்திருந்தோம். அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து அங்கே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்தோம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போனோம்னா வந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை வந்து அப்படியே கரைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காலை நினச்சிட்டு தலையில் 2 சொட்டு தண்ணி அள்ளி போட்டு அப்படியே வந்து கிளம்பினோம். அங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கிளம்பிட்டோம். வந்தாச்சு அரியமான் பீச் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு கோவில் பார்த்தாச்சு, அடுத்து வந்து பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் பக்கமாக வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இது ஒரு பெருசாக இருக்கு பார்த்தா என்னன்னு சொல்லி எப்படி பண்ணலாம் பெரிய நோஸ்க்கு தான் போச்சு. சரி, இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அதனால் ஓகே. நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து கோவிலுக்கு இருப்போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. கோவிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஹாய் ஜூஆல், அண்ட் ஒரு வழியாக இப்போ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சிறப்பான தரிசனம். ஸோ சிவனை போய் பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் தென் நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. அடுத்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோவில். இங்கே தான் வந்து அந்த ராவணனை வந்து தோற்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட தம்பிக்கு வந்து பதவி கொடுத்த மாதிரியான சம்திங் ஏதோ ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அங்கேயும் போய் விசிட் பண்ணுங்கள். இந்த போர்டில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து அப்படியே வந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை சொல்லி கிளம்பினோம். வர்ற வழியில் தனுஷ்கோடி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். புதுசாக வந்து இது
பண்ணியிருக்காங்க போல், லைட் ஹவுஸ் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க போல். ஸோ சொன்னாங்க அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்மளோட பைக் ட்ராவலில் போகிற மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக பின்னால் வந்து ட்ராவலர்ஸ், அதாவது பைக் ட்ராவலர்னு சொல்லி வருவாங்க இல்லையா, அவங்களும் வந்தாங்க. ஸோ அதுவும் கேப்சர் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, நாங்கள் ஹெல்மெட் போடலான்னு சொல்லாதீங்க, நாங்கள் கொஞ்சம் ஓரமாக ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வீடியோக்காகன்னு சொல்லி ஒரு ஓரமாக வந்து ட்ரைவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம் அரிசல் முனை. ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பயங்கர க்ரௌடு, ஸோ வந்து எல்லோரையும் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே நின்று அப்படியே ஒரு ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே வந்து தனுஷ்கோடி வந்தோம். கலர் கலராக வந்து கடலில் கிடைக்கிற பொருட்களால் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய திங்ஸ்லாம், நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு அங்கே தேவையான ஒன்று ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே உள்ளே பார்க்கும் போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஹார்ட் பீட் வந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி ஃபீலுன்னு சொல்ல தெரில, அது ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. பிகாஸ் அது வந்து சர்ச் தனுஷ்கோடியில் வந்து அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சுனாமினால் வந்து பாதிக்கப்பட்ட பிளேஸில் இதுவும் ஒன்று. அப்போது இந்த பிளேஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு, அது அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து தனுஷ்கோடி பீச் கிட்டே போனோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். பீச்சில் உட்காந்தா டைம் போகிறது தெரியுமா என்ன, அந்த மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் பசிச்சிச்சு. அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த கடையில் தான் வந்து கொஞ்சம் க்ரௌடும் அதிகமாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சுட சுட வந்து ஒரு பொரிச்ச மீன், ஒரு வந்து குழம்பு ஃபிஷ்ஷோடு சேர்த்து சாப்பாடு வந்து 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. எக்ஸஸாக வேணும்னா நம்ம எதுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் அன்லிமிட்டட் சாப்பாடு சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பும் போது பார்த்திங்கன்னா பைக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட் பைக் ரைடுன்னு அந்த மண்ணில் போகிற மாதிரி இருந்தது. அங்கே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பிஸியாக இருந்தாங்க. ஸோ நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கிளம்பினோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த பீச் கிட்டே வந்து இந்த மாதிரி போட்டிங் போயிட்டுருந்தாங்க. கடல் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்னவோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால நாங்கள் அந்த போட்டிங் ரைடு வந்து போகலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட நினைவிடம், அங்கே வந்து கரும்பு அப்படின்ற பிளேஸில் வந்து அவரோட நினைவிடம் இருக்குது. உள்ளே வந்து ஃபோன் அலோ கிடையாது அப்படின்றதுனால உள்ளே போய் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் வந்து போனோம். அங்கே அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மாடி ஏறுற மாதிரி இருந்துச்சு, பட் ஏறி பார்த்தோம் ஒரு நல்ல வியூ செம்மையாக இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைம் அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா இருந்தது, மேலேருந்து பார்க்கும்போது சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி பிளேஸில் பார்க்கும்போது வந்து அங்கங்கே வந்து மணல் வந்து தெரிஞ்சுது. என்னன்னு கேட்டால் அங்கெல்லாம் வந்து முன்னால் தண்ணி இருந்திருக்கு, கடல் தண்ணி வந்து அவ்வளோ தூரம் வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமாம். இப்போ முன்னால் வந்து ஆழம் இருந்த பகுதிகளில் இப்போ வந்து ஆழம் இல்லை, ஆழம் இல்லாமல் இருந்த பகுதிகளெல்லாம் இப்போ வந்து கடல் ஆழம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வந்து பார்க்கும்போது கோவில் தெரிஞ்சுது, அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய டவர் இருந்தது. அது என்னன்றது வந்து ரொம்ப உறுத்திட்டே இருந்ததுனால அதை என்னன்னு பார்த்தேன், தூர்தர்ஷன் டிவியோட டவர், டிவி டவர் முன்னால் வந்து வச்சது 1992 வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே போனதுனால கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பிட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பெஸ்ட்டு மம்மின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஷாப் இருக்குது, உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்தது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. கடையில் கூட்டம் வேற பயங்கரமாக இருந்தது. அங்கே மறக்காமல் வந்து போனீங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணுங்கள். மதுரையிலேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அங்கே எல்லா ஸ்நாக்ஸுமே கம்மியான ரேட்டில். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க எங்கள் ட்ராவல் லாக்ஸ் வந்து ஓவர், நாங்கள் அப்படியே வந்து கிளம்புறோம். வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளேஸில் நிற்கும் போது வந்து இந்த கடல் அலை பார்த்திங்களா என்ன அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அடிக்குது, அப்புறம் போயிடுது. அது மாதிரி தான் ஒரு ஓல்டு டைலாக், எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ தான் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். ஸோ அதனால் லைஃப்பை வந்து நம்ம
என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப ஓல்டான ஒரு புதிய கருத்து. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ராமேஸ்வரம் போயிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. ஓகே பாய்.